அந்த அந்த நாளிதழ்களில் எப்பொழுதுமே இது போன்ற செய்திகளை பரப்புவதை அவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு உயர்ந்த பொறுப்பிலே இருக்கின்ற மத்திய அமைச்சராக இருப்பவர் எதை பற்றியும் சீர ஆராயாமல் எடுத்தேன் கவித்தேன் என்று ஒரு பேட்டியை தருவது அவர் வகிக்கின்ற பதவிக்கு அழகல்ல. எங்குமே ஒரு இடத்தில் கூட திருக்கோயில்களில் அன்னதானம் வழங்குவதற்கென்று உணவு பாதுகாப்புத்துறையால் அனுமதிக்கப்பட்ட உணவுகளை திருக்கோயில் வழங்குவதற்கு தடை இல்லை. அந்த வகையில் தினந்தோறும் நடைபெறுகின்ற பாராணயங்கள், அதேபோல் அடியார் சம்பந்தப்பட்ட அனைத்து வேதங்கள், அனைத்து நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. எந்த விதமான தடையும் எதற்கும் விதிக்கப்படவில்லை. இந்த ஆட்சி ஒரு ஆன்மீக ரீதியாக இருப்பவர்களுக்கு அரணாக இருக்கின்ற ஆட்சி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல வேண்டுமென்றால், இன்றைக்கு மாத்திரம் தமிழகத்திலே 40 திருக்கோயிலே குடமுழுக்கு நடந்திருக்கின்றன. நாளைக்கு 20 இடங்களிலே குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றன. இதுவரையில் தமிழகத்தில் 1270 திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு குடமுழுக்கு நடந்திருக்கின்றன. 8416 திருக்கோயில்களுக்கு SLC மாநில அளவிலே இருக்கின்ற ஆய்வுக்குழு அனுமதி அளித்திருக்கின்ற ஒரு உன்னதமான ஆட்சி இன்றைக்கு சேலத்திலே உலகமே திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு நடைபெறுகின்ற பிரம்மாண்டமான உரிமை மீட்பு மாநாடு, இந்த மாநாட்டினுடைய செய்திகளை திசை திருப்புவதற்காகவும் இறையன்பர்களுக்கு எதிரான இந்த ஆட்சி என்பதை போல் சித்தரிப்பதற்காகவும் இப்படி கங்கணம் கட்டி கொண்டு பொய்ப் பிரச்சாரம் செய்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்படி எப்படிப்பட்ட பொய்ப் பொருட்டுகளை உருட்டினாலும் தமிழகத்திலே இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த உரிமை மீட்பு மாநாடு, திராவிட முன்னேற்ற கழக இளைஞரினுடைய 2nd மாநாடு இன்றைக்கு இந்திய அளவிலே பேசப்பட்டிருக்கின்ற ஒரு மாநாடாக மாறும் என்பதில் இப்படிப்பட்ட பொய்ப் பிரச்சாரங்களில் இப்படிப்பட்ட சதிவலைகளால் எந்த அளவிற்கும் தள்ளி போட முடியாது என்பதை தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அமைச்சரே வந்து தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் போட்டிருக்காங்க, செய்தியோட உண்மைத்தன்மை என்னன்னு கூட மாநில கேட்டாங்களா, இல்ல அவங்களோட நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? மத்திய அமைச்சர் என்ன, அவர் சொல்வதெல்லாம் உண்மை என்று ஏற்றுக்கொள்வதற்கு அவர் என்ன கடவுளா? விசாரித்து இருக்கின்ற உண்மையை போட வேண்டும். ஒருவர் ஒரு கூற்றை சொல்லுகின்ற பொழுது அதற்கு ஆதாரங்களை கையிலே வைத்து கொண்டு பேச வேண்டும். எந்த ஆதாரத்தோடு அவர் திருக்கோயிலே நடைபெறுகின்ற நாளைக்கு ராமர் கோயில் திறப்பு விழா அயோத்தியிலே நடைபெறுகின்ற அந்த நாளிலே திருக்கோயில்களிலே தரிசனத்திற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்பதை எந்த ஆதாரத்தோடு சொல்லுகிறார்? எங்கு உணவு வழங்குவதற்கு மறுப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது? முறையாக உணவு பாதுகாப்புக்கு உண்டான அனுமதியை பெற்று அவர்கள் உணவு வழங்குவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. அதேபோல் நாளைய தினம் அனைத்து திருக்கோயில்களிலும் இறைவனை வழிபடுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. நேற்றைய தினம்தான், இன்றைய தினமும் ராமேஸ்வரத்தில் எழுந்த சர்ச்சையை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதுபோன்ற சர்ச்சைகளை இந்த அரசு ஏற்படுத்துவதில்லை. உயரிய பொறுப்பிலே இருப்பவர்கள் அவர்களுக்கு உண்டான கடமை உணர்வோடு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது இப்போதும் சொல்லுகிறோம், அது ஆன்மீக விழாவாக இருந்தாலும் அனைவரும் ஏற்றுக்கொண்டு செல்லலாம். அது ஒரு அரசியல் விழாவாக இருப்பதால் தான் இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் கிளம்புகின்றன. உனக்கு தேவையானதெல்லாம் கடைசிச்சு. பாஜக நிர்வாகிகள் தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களை சுத்தம் பண்ண, அதான் நேற்றே பதில் சொல்லிட்டேன். சுத்தமாக இருக்கின்ற கோயில்களை சுத்தம் செய்கின்ற விந்தையெல்லாம் பாஜகவினரால் தான் நடத்த முடியும். தமிழகத்தை பொறுத்தளவில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற திருக்கோயில் அனைத்துமே உழவார பணிக்கு அனுமதி அளிக்கப்படுகின்றன. அதேபோல் திங்கள் தோறும் தூய்மை பணி என்ற ஒரு திட்டத்தை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு துவக்கி திருக்கோயில்கள் ஆலயங்கள் சுத்தமாக பராமரிக்கப்படுகின்றன. அரசியல் விளம்பரத்திற்காக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை பாஜகவினர் ஏற்படுத்திக் கொள்கிறார்கள்.